ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஈஸி பீசி சமையல். ஈஸியாக சமைக்கலாம் வாங்க. நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய கப் கேக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த சாஃப்டான ஸ்பாஞ்சியான வெனிலா கப் கேக்கை நம்ம பிளண்டர்லேயே எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப குவிக்காகவும் ரொம்ப சுலபமாகவும் நம்ம செஞ்சிடலாம். இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி, நீங்கள் இன்னும் ஈஸி பீசி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைனா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கப் கேக் செய்ய தேவையான பொருட்கள் இதோ: மைதா மாவு 1 கப், சர்க்கரை 1/2 கப், முட்டை 2, குக்கிங் ஆயில் 1/2 கப், வெனிலா எசன்ஸ் 1 டேபிள்ஸ்பூன், பேக்கிங் சோடா 1 டேபிள்ஸ்பூன், பால் தேவையான அளவு. இப்போ மிக்சி ஜாரில் எடுத்து வச்சிருக்கிற 2 முட்டையை நம்ம உடச்சு சேர்த்துக்கலாம். முட்டை சேர்த்துக்காதவங்க முட்டைக்கு பதிலாக 1/2 கப் அளவுக்கு தயிர் எடுத்துக்கலாம். இப்போ முட்டையை நம்ம சேர்த்தாச்சு. இதோட நம்ம எடுத்து வச்சிருக்கிற குக்கிங் ஆயிலையும் சேர்த்துக்கலாம். குக்கிங் ஆயிலுக்கு பதிலாக நீங்கள் பட்டரும் சேர்த்துக்கலாம். பட்டர் சேர்த்துக்கிட்டிங்கன்னா 100 கிராம் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கோங்க. இதோட எடுத்து வச்சிருக்கிற சர்க்கரையும் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இதை நம்ம பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இது ஒரு 2 மினிட்ஸ் நீங்கள் நல்லா அடிச்சிங்கன்னா நல்லா வந்து உங்களுக்கு ஃப்ளஃபியாக உங்களுக்கு வரும். இந்த மாதிரி நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறம் இதோட நம்ம எடுத்து வச்சிருக்க ட்ரை இன்க்ரீடியன்ஸையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எடுத்து வச்சிருக்கிற 1 கப் மைதா மாவை நம்ம சலிச்சு சேர்த்துக்கலாம். இதோட நம்ம 1 டேபிள்ஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கு அப்புறம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது நல்லா இப்ப மிக்ஸ் பண்ணியாச்சு. இதோட நம்ம இப்போ 1 டேபிள்ஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். இப்போ இதோட நம்ம பால் சேர்த்துக்கலாம். நான் வந்து பால் வந்து நல்லா காய்ச்சிட்டு ஆற வச்சு எடுத்து வச்சிருக்கிறேன். பால் வந்து பேட்டரோட கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி நம்ம சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு வந்து 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பால் சேர்த்துருக்கிறேன். நான் எடுத்து வச்சிருக்க பால் எல்லாத்தையும் சேர்த்துட்டேன். சேர்த்ததுக்கு அப்புறம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பேட்டர் பார்த்தீங்கன்னா கரெக்டான கன்சிஸ்டன்சில இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ பேக்கிங் ட்ரேல நம்ம வந்து கப் கேக் கேசஸ் எல்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணிக்கலாம். பேட்டர் பார்த்தீங்கன்னா நீங்க இந்த கன்சிஸ்டன்சில இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம இந்த பேட்டரை வந்து ஆட் பண்ண ஆரம்பிக்கலாம். நீங்க கேசஸ்ல வந்து பேட்டர் ஆட் பண்ணும்போது 1/4 கப் அளவுக்கு ஃபில் பண்ணிக்கோங்க. அது வந்து கரெக்டா இருக்கும். இப்ப பேட்டர் எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணியாச்சு. இப்ப இதோட நம்ம கொஞ்சம் டாப்பிங்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு வந்து டூட்டி ஃப்ரூட்டியும் சாக்கோ சிப்பும் எடுத்துருக்கிறேன். நீங்க உங்களுக்கு பிடிச்ச எந்த டாப்பிங்ஸ் வேணா இதுல நீங்க ஆட் பண்ணிக்கலாம். இப்போ டாப்பிங்ஸ் எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. இப்போ இதை நம்ம வந்து பேக் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அவனை வந்து 180 டிகிரி செல்சியஸ்ல 15 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சிருக்கிறேன். இப்போ நம்ம இதை அவன்ல வச்சிடலாம். இது பேக் ஆகுறதுக்கு பாத்தீங்கன்னா 20 ல் இருந்து 25 நிமிஷம் வரைக்கும் ஆகும். இப்போ ஒரு 20 மினிட்ஸ் ஆயிருக்கு. நம்மளுடைய கப் கேக் வந்து சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம அவன் வந்து எடுத்துடலாம். இது நல்லா கூலானதுக்கு அப்புறம் நம்ம இதை வந்து சர்வ் பண்ணலாம். இதோட ப்ரிப்பரேஷன் டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 30 மினிட்ஸ் தான் ஆச்சு. ரொம்ப சுலபமாகவும் ரொம்ப ஈஸியாகவும் நம்ம வீட்டிலேயே இதை ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. அவன் இல்லாதவங்க நீங்கள் இதை குக்கர்லேயே இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ இதில் ஒரு கப் கேக்கை நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. எவ்வளோ அழகான டெக்ஸ்சரில் ரொம்ப சூப்பராக நல்ல ஒரு சாஃப்டாகவும் நல்ல ஒரு ஸ்பான்ஜியாகவும் வந்திருக்கு. இந்த ரெசிபியை கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க.
ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்ஸை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா ஈசிபிசி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.